ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் ஏராளமான மலையாளம் பேசும் மக்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். காயத்ரி, ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பாக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வணக்கம் அமிரு. கேரள மக்களின் பாரம்பரிய விழாவான ஓணம் பண்டிகை காலை முதல் உற்சாகமாக தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கேரளா மட்டுமின்றி தமிழக வாழ்வு கேரள மக்களும் விமர்சையாக கொண்டாடப்படும் மிகப்பெரிய திருவிழாவான ஓணம் பண்டிகை கடந்த 10 நாட்களாக கொண்டாடப்பட்டு வந்திருந்தது. ஆவணி மாதத்தில் அஷ்ட நட்சத்திரம் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரை 10 நாட்கள் இந்த விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருவோண நட்சத்திரத்தின் கடைசி நாள். எனவே இதன் காரணமாக இன்று திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளா தமிழ் மக்கள் இந்த பண்டிகையை வெகு மக்களாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி மகாபலி மன்னன் தம் மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறார் என்பதை பார்க்க வரும் நாளாக இது ஒரு ஐதீகமாக கணக்கிட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த ஓணம் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரளா மட்டுமின்றி அதை ஒட்டியுள்ள பல மாவட்டங்களில், கன்னியாகுமரி, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஓணம் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன் அடிப்படையில் தமிழகத்திலும் ஓணம் பண்டிகையானது ஜாதி மதம் இனம் கலந்து அனைவராலும் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாகவே ஒவ்வொருவரும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2 வருடங்களாக கொரோனா தொற்று காரணமாக கோவிலில் அதிக அளவு கூட்டத்திற்கு அனுமதி இல்லை. எனவே கேரள மக்கள் குறைந்த அளவிலேயே கோவில்களை கொண்டு சாமி கும்பிட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் கொரோனா தொற்று குறைந்ததன் காரணமாக, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாததன் காரணமாக அதிக அளவில் மக்கள் ஒன்று கூடி சாமி கும்பிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் வழக்கமாக இந்த கொண்டாட்டமானது வெகு விமர்சையாகவே இருக்கப்படும். அதன் அடிப்படையில் இன்றைய தினமும் ஏராளமான கேரள பொதுமக்கள் இன்று கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இன்றைய தினம் அவரது வீடுகளில் பூக்கோலம் விட்டும், அதே போன்று அத்தை பழம் மூலம் உணவுகள் சமைத்தும், அதே போன்று பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும் அவர்கள் என்று நம்முடைய கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த ஓணம் பண்டிகையானது கேரள மக்கள் மட்டுமின்றி தமிழக மக்களாலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அமுதம் பிரேக்கிங் ஃபயர் லைட்ஸ் ஆன் கேமரா ரெடி ஆன் ஹேர் தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலக தரம் இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.